ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஏர்வா சேனல். நம்ம பிக்பாஸ் சீசன் 7 பார்த்திங்க அப்படின்னா வந்து தினேஷுக்கும் நம்ம விஜித்ரா மேமுக்கும் இடையில் சண்டையே இல்லாத நாள் அப்படின்னு ஒன்று கூட இல்லை. ஸோ தினேஷ் வந்து மேக்ஸிமம் வந்து விஜித்ரா மேம் இவங்க ஸ்ட்ராங்கான பிளேயர், ஸோ இவங்க எனக்கு காம்படிட்டராக வருவாங்க, ஸோ இவங்கள வேர்ட்ஸால் ப்ரொவோக் பண்ணி வெளில அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னே யூஸ் பண்ணி அவங்கள நிறைய வேர்ட்ஸால் ஹர்ட் பண்ணுறாரா என்ன அப்படின்றது வந்து தெரில. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பேசியிருந்தது நம்ம சேனலில் வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். பட் வந்து அவர் எல்லாத்தையும் ஓப்பனாக பிக் பாஸில் பேசும்போது மாயா தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஒருவேளை மனசுக்குள்ளேயே வச்சு வன்மத்தை வந்து கக்குறாரு அப்படின்றதில்ல. பட் விஜித்ரா மேம் வந்து நிறைய பேரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க. ஸோ தினேஷோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் வந்து அவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து எதிர்மறையாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினேஷ் வந்து எல்லாரோட லவ், கேரிங், அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து போலி நடிப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா வந்து இவருக்கு பியூர் லவ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இவர் வந்து ஒரு பியூர் லவ்க்கான டிசர்வான பர்சன் வந்து கிடையாது. ஸோ இவர் எல்லாரையும் நடிப்பு நடிப்புன்னு சொல்கிறனால தான் இவருக்கு வாழ்க்கையில் ஒரு பியூர் லவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, அப்போ இருந்து அங்கே மாயா, நம்ம பூர்ணிமா, நம்ம விஜய் இவங்கெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க மேம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து என்ன அப்படின்னா வந்து தினேஷ் உட்காந்துருந்தார். ஸோ அந்த வீடியோ தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூல் சுரேஷுமே வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி ஃபீல் பண்ணப்போ அதை ஒரு ரீசனாக சொல்லி வந்து நாமினேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சுகர் மேட்ரு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுகர் மேட்ரு வந்தப்பயுமே கூட வந்து நீ இப்படி தான் உன் வீட்டில் பண்ணுவியா அப்படின்னு கேட்டப்போ வந்து அவர் டைரெக்டாகவே தினேஷ் கேட்டிருப்பார், என்ன பர்சனல் அட்டாக்கா மேம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பார். அவரும் வந்து ஆப்போசிட்டாக வந்து பேசியிருப்பார். ஸோ அவங்க நிறைய பேரோட பர்சனல் லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்களோ, அதே மாதிரி நம்ம அர்ச்சனாவையும் வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, நீ ஏன் உன் தங்கச்சியை வந்து இது பண்ணுற வேலை வாங்குற அப்படின்ற மாதிரி அவங்க வந்தப்போ ஏன் நீ இப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னு சொன்னப்போ கூட நம்ம அர்ச்சனா வந்து பயங்கரமாக வந்து அழுதுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பேரோட பர்சனல் லைஃப்பில் அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. இதை வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் தினேஷும் ரக்ஷிதாவையும் பிரிஞ்சதை வச்சு இன்டைரக்டாக இவங்க இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, போய் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.